மத்தேயு 1 அதிகாரம் 31 வசனம். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீ கர்ப்பவதியாவாய், ஏதோ ஒரு குழந்தை ஆணோ பெண்ணோ அல்ல, ஒரு குமாரனை பெறுவாய். எப்படி சரியான தீர்க்க தரிசனம் பாருங்கள், அது எப்படி அவ்வளவு தெளிவாய் சொல்ல முடிந்தது. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்பது தேவதூதன் மட்டும் சொன்னதல்ல, அதற்கு முன்பு பல 100 வருடங்களுக்கு முன்பாகவே ஏசாயா என்கின்ற ஞான திருஷ்டிக்காரன் தெளிவாய் அவன் உரைத்திருக்கிறான். ஆதலால் ஆண்டவர்தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று ஏசாயா 7:14 வசனத்தில் வாசிக்க முடியும். அது எப்படி அவ்வளவு தெளிவாக சொல்ல முடிந்தது? காரணம், அது ஏற்கனவே திட்டமிட்டு முடிக்கப்பட்டு விட்டது. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை சரித்திரமாக்கப்படவில்லை. உலக தோற்றத்திற்கு முன்னமே தேவனால் ஏற்கனவே தெளிவாய் எழுதப்பட்ட சரித்திரத்தில் மீட்பராய் வந்து தேவகுமாரன் இயேசு பிறந்தார். உங்கள் வாழ்வும் அப்படித்தான். பிரியமானவர்களே, உங்கள் சிறப்பான எதிர்காலம் ஏற்கனவே செதுக்கப்பட்டு விட்டது. நம்ப முடியாதது எனினும் நடந்தே தீரும். தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் நம்ப முடியாததாய்தான் இருக்கின்றன. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி என்பது உலகின் எந்த மனிதனாலும் மருத்துவ அறிஞராலும் நம்ப முடியா ஒன்று. ஆனால் அது அச்சம் பிசகாமல் நடந்து முடிந்தது. ஆம் பிரியமானவர்களே, அவருடைய தீர்க்க தரிசனங்கள் நம்ப முடியாதுதான், ஆனால் அவைகள் நிச்சயம் நடந்தே தீரும். உங்களுக்கு தேவன் சொன்ன காரியங்களை உலகம் ஏற்றுக்கொள்ளாததாக இருக்கலாம், ஆனால் அவைகள் நடந்தே தீரும் என்பதை இந்த காலை வேளையிலே நீங்கள் ஆழமாய் புரிந்து கொள்ளுங்கள். காரணம், அவைகள் ஏற்கனவே தீர்மானித்து முடிக்கப்பட்டு விட்டது. முடிந்ததை மாற்ற இனி ஒருவனாலும் முடியாது. முடிந்தது என விசுவாசியுங்கள். பிரியமானவர்களே, முடிந்தது உங்கள் வாழ்வில். முடிவதை உங்கள் கண்கள் காணும். திட்டமிட்டு முடிக்கப்பட்டதை தீர்க்கமாய் பார்த்து சொல்லுவதுதான் தீர்க்க தரிசனங்கள். உங்கள் வாழ்வின் தீர்க்க தரிசனங்கள் என்றால் அது ஏற்கனவே தீர்க்கமாய் முடிக்கப்பட்டது. ஆகையால் கலங்காதிருங்கள். உங்களுக்கு தேவன் சொன்ன காரியங்களை அவர் நடத்தியே தீருவார். காரணம், அவைகள் ஏற்கனவே தீர்மானித்து முடிக்கப்பட்டாயிற்று. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளின் வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அமராஜா, ஏற்கனவே எங்கள் வாழ்க்கையில் நீர் எல்லாவற்றையும் நீர் நிர்ணயித்து இருக்கிறீங்கப்பா. அமராஜா, என் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், நான் எப்படி செயல்படுவேன் என்று என் எதிர்காலத்தை குறித்து நீர் எல்லாவற்றையும் எனக்கு முன்பாகவே என் தேவைகள் அத்தனையும் பூர்த்தி செய்யும்படியாக, அதனதின் காலத்தில் நேர்த்தியாக எனக்கு கிடைக்கும்படியாக எனக்காக நீர் எல்லாவற்றையும் இந்த பூமியில் நீர் செய்து வைத்திருக்கிறீர் என்பதை இந்த காலை வேளையிலும் அப்பா நீர் பேசினுடைய வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. அமராஜா, இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கவலைகளும் கண்ணீர்களும் மாற்றத்தக்கதாக. அமராஜா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் உயர்வையும் சந்தோஷத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பலனையும் நீர் கொடுத்து அவர்களை அற்புதமாய் நடத்த நீர் சித்தமாக இருக்கிறீர். அதுதான் உடைய திட்டமே. இது ஏற்கனவே நீர் நிர்ணயித்தது என்பதை இந்த காலை வேளையில் இதை கேட்கிற பிள்ளைகளுடைய இருதயத்தில் நீர் ஆழமாய் பேசுறீங்கப்பா. ஆமாராஜா, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்றீங்க. என் முடிவு எனக்கு தெரியும். என் தேவன் என்னை உயர்த்துவார். நான் உயர்ந்திருப்பேன். நான் சிறந்திருப்பேன். நான் சந்தோஷமாயிருப்பேன் என்பதை நான் அறிந்து இருக்கிறேன். காரணம், என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்காக அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். இது இன்றைக்கு நிர்ணயிக்கப்பட்டதில்லை, ஏற்கனவே என் வாழ்க்கைக்காய் இந்த இயேசு கிறிஸ்து வருவார் என்பது நியமிக்கப்பட்டதுதான் என்பதை இந்த காலை வேளையிலும் நான் புரிந்து கொள்ளுகிறேன் அப்பா. அமராஜா, கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்பா இந்த நாளிலும் ஆசீர்வாதங்களும் ஐஸ்வர்யங்களும் வந்து சேரட்டும் சுவாமி. தடைகள் எல்லாம் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அமராஜா, கர்ப்பம் தரிக்காத உடைய பிள்ளைகள், கர்ப்பத்தில் பிரச்சனை இருக்கிறவர்கள், அமராஜா கர்ப்பத்தில் இப்பொழுதே கனிகள் உண்டாகட்டும், பிள்ளை செல்வங்கள் உண்டாகட்டும், சந்ததிகள் பெருகட்டும் என்று இதை கேட்கிற ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. அமராஜா, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவருடைய வாழ்க்கையில ராஜா அதிசயங்கள் நடக்கட்டும். எஸ்டடி, அது நீர் ஏற்கனவே நிர்ணயித்திருக்கிறீர். உடைய பிள்ளைகளை நீர் உயர்த்தி வைப்பேன் என்பது நீர் ஏற்கனவே நிர்ணயித்த ஒன்று சுவாமி. அமராஜா, ஆகவே நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் எங்கள் முடிவு நித்திய ஜீவன் என்பதை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. நான் அதை அறிவேன். எஸ்டடி, ஆகவே தான் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறீர் என்பதை இந்த காலை வேளையிலும் நான் ஆழமாக நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம் அப்பா. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க.
அமராஜா, நான் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் என் தேவன் எனக்காக ஏற்கனவே எல்லா அதிசயங்களையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் செய்து வைத்திருக்கிறார். என் தேவைக்கு என் தேவையான நேரத்தில் சரியாக தருவார் என்கிற விசுவாசத்தோடு நான் அமர்ந்திருக்க எனக்கு பரிசுத்த ஆவியானவரே நீர் உதவி செய்யுங்க. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த நாளில் முதற்கொண்டு அபிஷேகமும் அற்புதமும் ஆச்சரியமும் அம்மாராஜா உடைய அளவில்லாத கிருபையும் உடைய ஐஸ்வர்யத்தின் பலனும் இந்த நேரத்தில் கேட்கிறவர்கள் மேலே இறங்குவதாக சுவாமி. அம்மாராஜா, சத்ருவின் சகல கிரியைகளும் முறியடிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். எஸ்டடி, எங்களுக்காக ஏற்கனவே நீர் செய்து முடித்தீர் அம்மாராஜா. 2000 வருடங்களுக்கு முன்பதாக மட்டுமல்ல, உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே நீர் எங்களை முன்குறித்து இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறேன்ப்பா. கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க இந்த நாளிலும் இயேசுவின் நாமத்தினாலே. இதை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற சங்கடங்கள், சஞ்சலங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தை, அவமானங்கள், வியாதி எதுவாக இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் மறைந்து போகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர்தாமே இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அளவில்லாதவருடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் நீர் நிரப்புவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இன்றைய வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அதன் மூலமாக அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். இதை கேட்கிற உங்கள் கர்த்தர் தாமே தம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமேன்.